ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா சமையல். டுடே இன்னைக்கு பார்க்க போகிறது 3 kg பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவுகள் காமிக்கிறேன். அடுப்பில் தான் செய்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றலாம். 3 kg பிரியாணிக்கு 1.5 கிலோ 1.5 கிலோ கூட போட்டுக்கலாம் நீங்கள். வெங்காயம் போடுறேன், நல்லா வதங்கட்டும். இந்த பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அரிசி போட்டுட்டு உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து பட்டையை உடச்சி போடுறேன். கொஞ்சம் புதினா இலை போடணும், 2 ஏலக்காய் போட்டோம் அப்படின்னா அந்த சாதம் வடித்த உடனே நல்லா உதிரு உதிரா அந்த பிரியாணியோட வாசனை நல்லா தெரியும். இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வினிகர் ஆட் பண்ணணும்னா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தண்ணி கொதித்ததும் அதில் ரைஸ் போட்டுட்டு பட்டை ஏலக்காய் புதினா இந்த இலையை மட்டும் போட்டு கொதிக்க விடணும். சாதத்தை நான் வடித்து எடுத்துகிட்டு போகிறேன். பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த கரண்டிக்கு 1/2 கரண்டி இஞ்சி பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, இந்த கரண்டிக்கு 1/2 கரண்டி இஞ்சி பேஸ்ட்டு, 1/2 கரண்டி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், 1/2 கரண்டி மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டு நான் இதில் ஊற வச்சுருக்கேன். பார்த்துக்கோங்க, இந்த கரண்டிக்கு 1/2 கரண்டி இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் 1/2 hour கிட்டே ஊறிடுச்சு, பிரியாணிக்காக ஊற வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா நல்லா இறங்கும்னு சொல்லிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. பட்டை 4 பீஸ், பிரிஞ்சி இலை, ஜாதிபத்ரி, ஏலக்காய், கிராம்பு, ஸ்டாரானிஷ், கொஞ்சம் சின்ன சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா 3 கிலோ பிரியாணிக்கு 15 பச்சை மிளகாய் போடுறேன். காரம் தேவையில்லை நமக்கு, ரொம்ப கீறி போட வேணாம், முழுசாக போட்டாலே போதும், அதோட ஃப்ளேவர் கிடைச்சா போதும். 3 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த குழிக்கரண்டி உள்ளே வச்சுருக்கேன் இல்லையா, இந்த குழிக்கரண்டிக்கு 1/2 கரண்டி இஞ்சி பேஸ்ட், பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு 1/2 hour முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிச்சு, எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதங்கிச்சு. அப்புறமா இல்லை பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், ஜாதிபத்திரி, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய் கீறாமல் போட்டு வச்சுருக்கிறேன், முழுசாக போட்டிருக்கிறேன். கீர்னா ரொம்ப டேஸ்ட் மாறிடு, இதோட ஃப்ளேவர் மட்டும் நமக்கு போதும், காரம் தேவையில்லை. இது பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி, தண்ணி கொதித்ததும் அதில் ரைஸு, 2 ஸ்பூன் எண்ணெய், புதினா, பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா கொதிக்க வச்சு, இந்த சாதம் நல்லா வெந்ததும், அதாவது 1/4 பதம், முழுசாக வேகக்கூடாது, 1/4 பதம் வந்த உடனே நான் அதை வந்து இந்த ஓட்டை அன்னக்குண்டா இருக்கு இல்லையா அதில் போட்டு வடித்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி எல்லாம் இறங்கிடுச்சு, சிக்கன் வெந்ததும் இந்த ரைஸை ஆட் பண்ணிட வேண்டியதான். நல்லா வெங்காயம் வதங்கிச்சு, பூண்டு பேஸ்ட்டு, இந்த கரண்டிக்கு 2 கரண்டி ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதோ 3 கரண்டி, அதாவது 2.5 கரண்டி அளவு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. அந்த புளி கரண்டி காமிச்சேன் இல்லையா, இப்போ இஞ்சி போடலாம். இஞ்சி 1/2 கரண்டி போடுறேன். வாசனை நல்லா வந்துடுச்சு. இப்போ நல்லா இஞ்சி பூண்டோட வாசனை வெளியே நல்லா வந்ததுக்கப்புறமா புதினா இலையை ஆட் பண்ணால், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா இலை அதாவது 2 கட்டு அளவு வாங்கியிருந்தேன், 1 கட்டு கொத்தமல்லி இலை அதில் போட்டாச்சு. இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த புதினாவோட வாசனை வந்ததுக்கு அப்புறமா ஒன்னே கால் கிலோ வெங்காயம் அப்படின்னா 1 கிலோ தக்காளி, தக்காளி ஆட் பண்ணியாச்சு, நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிட்டு இருக்கு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கனில் உப்பு போட்டாச்சு, சாதத்துலேயும் உப்பு இருக்குது, அதனால் தக்காளி வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு போட்டால் போதும்.
உப்பு ஆட் பண்ணிட்டு வந்தியா. இப்போ மஞ்சத்தூளும் நம்ம போட்டுக்கலாம், தேவையான அளவு மஞ்சத்தூள். சிக்கன் சிக்கன் போடலாம், தக்காளி வெங்காயம் நான் வதங்கிச்சு, ஊறுகிற மசாலாவில் ஊற வச்ச சிக்கனை நம்ம உள்ளே போடுறோம். உள்ளே போட்டு இது நல்லா வதங்கட்டும், நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுக்கணும். கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். சில்லி பவுடர் அது ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன். பிரியாணி மசாலா 1 பேக்கெட். உப்பு தேவையான அளவு. சிக்கன் ஆல்ரெடி ஊற போட்டாச்சு, ஊற வச்சதில் உப்பு இருக்குது, அதனால் இந்த மசாலாவில் மட்டும் தக்காளிக்கு ஆல்ரெடி போட்டுட்டோம், இப்போ இந்த மசாலாவில் ஆட் ஆகணுன்றதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். தம் போட்டாச்சு, தம் போட்டதெல்லாம் எடுத்துட்டோம், நல்லா அழகாக வந்திருக்கு. கொத்தமல்லி போட்டாச்சு. பிரியாணி 3 kgs பிரியாணி ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய் வியூவர்ஸ்.